எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சந்தானம் ஆக்சுவலாக இந்த கேள்வி தான் ரொம்ப புதுசா இருக்கு நீங்க கேட்ட கேள்வி வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தை கேட்டிருக்கீங்க ஆனா அதுக்கான ஒரு பதில் சொல்லக்கூடிய நிலையில இப்போ நான் இன்னும் தான் நான் நினைக்கிறேன் சந்தானத்துடன் இவர்களெல்லாம் நடிக்கிறார்கள் அப்படின்னு இன்னும் பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஏன் கூட நடிக்கிறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு பேர் எடுக்க நான் இன்னும் உழைக்கணும் இன்னும் ஜெயிக்கணும் அதுக்கான ஒரு பாதையை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன் ஸோ அதுக்கான ஸ்க்ரிப்டு அந்த மாதிரி ஸ்கிரிப்டு தான் நான் இப்போ சூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மேபி நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் ஃப்யூச்சரில் கொஞ்ச நாள் கழித்து இன்னும் சில படங்கள்லாம் வெற்றி படங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற அந்த ஒரு பொசிஷன் சந்தானத்துடன் இவர்களெலாம் நடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்று நடக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதாவது இந்த படம் வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணோம் ரெண்டாவது பயத்தை விட ஃபன் இருக்கட்டும் ஏன்னா இப்போ நம்ம வந்து குழந்தையாக இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நான்லாம் வந்து பாத்ரூம் போனால் எங்கள் வீட்டில் ஒரு பத்து பேர் எழுப்புவேன் அவ்வளோ பயமாக இருக்கும் பேய் பேய் பேய்னு பயம் பொருத்தி வச்சுருந்தாங்க சாப்பாடு விட்டுன்னா கூட வேறு அங்கே பேர் பூதம் வருது பிடிச்சி கொடுத்துரும் அப்படிலாம் பயம் பொருத்தியே நம்மளை வளர்த்துட்டாங்க இனி வரக்கூடிய ஜென்ரேஷன் குழந்தைங்க வந்து அந்த பேய் பயம் இல்லாமல் இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு போகிறதுக்கு ரொம்ப யோசிக்காமல் ஜாலியாக இருக்கணும் பேயின்ற ஒரு பயம் இல்லாமல் ஒரு ஃபன்னாக ஜாலியாக சிரித்து ஒரு படம் பார்க்கணும் அப்படின்றத நான் என்னுடைய மைண்ட்லேயே இருந்தது டேரக்டரிட்டியும் நான் அதை தான் சொன்னேன் அப்புறம் தான் அவங்க உட்காந்து இதை வேறு மாதிரி ஒன்று ஒர்க் பண்ணாங்க ஸோ ஒரு பேயோட ஒரு கேம் அந்த கேம் ஃபன்னாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் அதை எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பண்ண ரெண்டு பேய் படமே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அதாவது ஹாரர் காமெடி நான் பண்ண ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசருக்கும் ஒரு நல்ல லாபத்தை கொடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ஒரு நல்ல லாபத்தை கொடுத்தது மக்கள் மருத்துலையும் ரொம்ப ஒரு பெரிய ரீச் ஆகி எல்லாருமே சிரித்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க ஸோ இது எல்லாருக்குமே மறுபடியும் ஒரு ரிட்டர்ன்ஸாக வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிடி ரிட்டன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் படம் பண்ணாலுமே அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கேம் ஷோவுக்கு போகிறாங்க சரி நம்ம ஏன் ஒரு கேம் ஷோவை ஒரு படமாக எடுத்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு மேபி டைரக்டர் யோசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது வந்து ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னும் பொழுது இதுக்குள்ளே ரொம்ப லவ்வோ இல்லை ரிவெஞ்சோ இல்லை வந்துட்டு வேறு என்ன வச்சாலுமே அது குழந்தைங்களுக்குள்ளே கனெக்ட் ஆக மாட்டேது பட் கேமுன்னு வரும்போது குழந்தைங்களோட ரொம்ப கனெக்டிவிட்டி ஈஸியாக இருக்குது ஸோ அதுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கேப் ரூம் அப்புறம் மேஸ் இதெல்லாம் வந்துட்டு நிறைய இடத்துல வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு இப்போ புதுசாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது எல்லாருமே அங்கே போய் விளையாடுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச கான்செப்டுக்குள்ளே ஒரு ஹாரர் அதை காமெடியாக ஃபன்னாக வச்சு பணம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் யோசிச்சு டேரெக்டர் இதை என்கிட்ட சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க எந்த அளவுக்குன்னா இந்த மெட்ராஸ் மிக்சர்ன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் இப்போ சாப்பிட்ருக்கீங்களா தெரியாது அதில் வந்து வேர்க்கடலை ஓம்பொடி இந்த பச்சை பட்டாணி கஹாராசே அது இதுன்னு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க ஆனால் டேரக்டர் வந்து என்கிட்ட கதை சொல்லும்பொழுது என்னென்னா ஒரு ரெண்டு திருட்டுக்கோட்டு சார் ஒரு மூணு அரலூசு ஒரு ரெண்டு பைத்தியங்க அப்புறம் வந்து ஒரு செல்ஃபிஷ் கேரக்டரு ஒரு வயித்தறிச்சல் கேரக்டர் இப்படி தான் சொன்னார் யாருமே கேரக்டர் பேர் வச்சு சொல்ல ஸோ இப்படி தான் இருப்பாங்க அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இவங்க கூட தான் சேர்ந்து நீங்கள் டிராவல் பண்ண போகிறீங்க இப்படி தான் அந்த கதை அப்படின்னாரு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கதைக்கு இவ்வளோ கேரக்டர்ஸ் பொழுது அதில் இருந்து சூஸ் பண்ணும்போது தான் இப்போது மொட்டராஜேந்திரன் கின்ஸ்லி அண்ட் தென் சேது மாரண்ணன் இவர் சுவாமிநாதன் சார் பெப்சி விஜயன் மாஸ்டர் முனிஷ்காந்த் ஸோ இப்படி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் குரூப்பே வந்துச்சு அதனால் இந்த ப இந்த படத்தில் கின்ஸ்லிக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஒரு கேரக்டர் வந்து டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு நான் படம் பார்த்துட்டு நிறைய இடத்துல நானும் பயங்கரமாக சிரித்து என்ஜாய் பண்ணேன் கண்டிப்பாக கின்ஸ்லிக்கு திருப்பி இதில் ஒரு ஒரு நல்ல நேம் கண்டிப்பாக ஒரு ஒரு காம்போவாக காமெடியாக மொட்டராஜேந்திரன் அந்த முன்னாடி பண்ண ரெண்டு ஹாரர் படத்துலேயுமே ராஜேந்திரனுடைய ஹைலைட் காமெடி இருக்குது அதில் எக்ஸ்பெஷலி ஒரு டோர் காமெடி ஒன்று இருக்குது டோரை திறந்து திறந்து ஒன்று பண்ணுவார் ஸோ அது தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஹாரர் காம்போவில் பார்த்தீங்கன்னா அவர் மெழுகு வத்தியத்தை தலைமையில வச்சிருவேன் ஸோ அந்த ஒரு எபிசோடு அது போல் இதில் வந்து ஒரு மூணு எபிசோடு அவருக்கு ஹைலைட்டாக ஒர்க் ஆகிருக்கு அதை நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஊ அண்டா மாமா அந்த ட்ரெய்லரில் வர ஒரு விஷயமே எனக்கு வைரல் வைரலாகி நிறைய யூடியூப் ஷார்ட்ஸில் நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி டென்ஸ் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபன் ரைடு தான் இது உள்ளே வந்தீங்கன்னா சிரிக்கலாம் இதில் நான் சொன்ன எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டு அவங்கள இன்னும் ப்ராப்பராக யூஸ் பண்ணுற அளவுக்கு டேரக்டர் சூப்பராக இதில் எழுதியிருக்காரு குழந்தைச்சிட்டு வேலைக்கு போயிட்டு இன்னும் கல்யாணம் ஆகாமல் சுற்றிட்டு இருந்தால் அவன் தான் நைன்டி கிட்ஸு நீ கல்யாணம் பண்ணி வை அப்போ தான் நான் காலேஜுக்கு போகணும் ஆடம்புடிச்சா அவன் டூ கே கிட்ஸு பார்த்து பார்த்து லவ் பண்ணால் அது நைன்டி கிட்ஸோடைய லவ் அந்த பொண்ணுடைய லவ் அவர் பாத்திரம் போகிறான்னு பயந்து பயந்து லவ் பண்ணால் அது டூ கே கிட்ஸோடைய லவ்வு ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறோம் பார்த்த உடனே அவன் நம்மளை பார்த்து மச்சான் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் அவன் நார்மல் ஃப்ரெண்டு மச்சான் ரொம்ப நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் ஒரு ஃபார்மலான ஃப்ரெண்டு மச்சான் நீ இன்னும் உயிரோடு வாருகிற அப்படின்னு கேட்டால் அவன் தான் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சாப்பாடு சாங்குடைய லிரிக்ஸ் அவர் அந்த அசல் கோலார் டீம் எல்லோருமே தான் எழுதியிருக்காங்க ஸோ லிரிக்கலாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் இந்த இப்போ வரப்போகுது ஒரு சாங் செகண்ட் சிங்கிள் பிரபலம் சாங் அப்படின்னு அது நீங்கள் அந்த லிரிக்கல் கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப கேட்சிங்காக இருக்கும் ஆமாம் நீங்கள் கேட்குறது கரெக்டு தான் சாண்டி மாஸ்டர் என்னுடைய படத்துக்கு படம் போஸ்டர் மாறுதே தவிர மாஸ்டர் மாற மாட்டார் அவர் தான் இருப்பார் ஏன்னா எனக்கு அவருக்கும் ஒரு நல்ல ஒரு வைப்பு கனெக்ட் ஆகியிருக்கு ஸோ என் என்கிட்ட என்ன மாதிரி மூமெண்ட் வாங்கலாம் அதுக்குள்ளே என்ன காமெடியாக ஒன்று பண்ணலாம் அப்படின்றதான் அவர் மேக்ஸிமம் யோசிப்பார் அப்புறம் இந்த படத்தில் வந்து முன்னாடி அவர் சொன்னார் சார் நம்ம வந்து ஒரு பயங்கர ஒரு பணக்கார திமுறாக ஒன்று பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு சாங் பண்ணலான்னாரு ஆக்சுவலாக அவர் சொன்ன ஐடியாஸ்லாம் உட்காந்து டேரக்டரும் பேசி தான் அது நியூஸ் டேரக்டர் சொல்லி இப்போது இந்த பிரபலம் சாங் பண்ணோம் ஒரு ரொம்ப பணம் வந்துட்டு அவன் என்னெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அது ஃபாரினில் ஷூட் பண்ணோம் காலையில் சிக்ஸ் ஓ க்ளாக் ஃபோன் பண்ணார் சார் ரெடி ஆகிட்டிங்களா நிறைய இல்லை தான் குளிக்க போகிறேன் பழுத்து வச்சுட்டு இருக்கேன் அப்படியே பள்ளி தைச்சிட்டே வந்துருங்க அப்படின்னாரு எதுக்கு மாஸ்டர் நல்லா வாங்க அப்படியே வந்துருந்தாரு நான் பாத்ரூம் கட்டிட்டு பள்ளி தைச்சிட்டு கீழே வந்தால் அதை வச்சு ஒரு சாங் ஒன்று எடுத்தார் இந்த கார் என்ன மாமே இந்த வீடு என்ன விளையாமை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃபன்னாக லைவாக ஒரு விஷயம் பண்ணுவார் அது அவரும் என்கிட்ட சொல்லுவார் இதெல்லாம் உங்கள் கூட சேர்ந்த சார் நான் பண்ண முடியாது எந்த ஹீரோ கூடையும் பண்ண முடியாது அப்படின்னு ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் போகிற ஸ்பீடே தெரியல சர்னு அப்படி போச்சு செகண்ட் ஆஃபில் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் எபிசோட்ஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ குழந்தைங்கள்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு லெவல் ஆஃப் காமெடி ஒரு லெவல் ஆஃப் அந்த கேம் ஷோஸ் அவங்க பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குன்னு தோணுச்சு ஸோ இன்றைக்கி தேவை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அதே டைம் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும் அதுதான் தேவையான ஒரு விஷயமா இருக்குது அது கரெக்ட் அவர் எடிட் பண்ணி கொடுத்தாரு நல்ல விஷயம் தான் ஆனால் அது நமக்கு தேவையான இடத்துல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் எல்லா இடத்துலையும் நம்ம லைஃப்லேயும் அதை யூஸ் பண்ணிட்டா அப்புறம் அதுவே நமக்கு ஒரு ஆப்போசிட்டான விஷயமாயிடும் தேவையாக மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அதே நம்ம யூஸ் லைஃபோடு ஆரம்பிச்சா அதுவே ப்ராப்ளம் ஆகிடும் ஸோ அது தேவைன்னா பேசி எந்த ஒரு ஹீரோவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அந்த கதை தான் அவங்களை ஜெயிக்க வைக்கும் ஹீரோனால ஒரு 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 கொஞ்சம் தான் அதை புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் பட் கதை தான் அவங்கள தூக்கிட்டு போகும் அதுக்கு நம்ம என்ன உழைக்கணுமோ என்ன ஹென்ஹான்ஸ் பண்ணணுமோ என்ன ஹோம் ஒர்க் பண்ணணுமோ என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும் அவ்வளோதான் ஸோ என்றைக்குமே சந்தான கதை நாயகன் தான் நல்ல கதைகள் வரும்போது கரெக்டாக சூஸ் பண்ணி உங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி உங்களை மகிழ்வு வைக்கிற மாதிரி கதைகளை சூஸ் பண்ணி பண்ணுவேன் ஜூலை டுவெண்ட்டி எயித் உலகம் முழுக்க எல்லா திரையரங்கிலும் ரிலீஸ் ஆகுது ஸோ ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் அதுக்காக பேச்சுலர்ஸ்லாம் வந்து பார்க்கக்கூடாதுன்னு கேட்காதீங்க நீங்களும் வாங்க குழந்தையோட ஃபேமிலியோடு பார்த்து ரசிப்பீங்க அதுக்கு நான் கேரண்டி चंद तेरेटू